ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டீக்கே லைஃப் ஸ்டைல். நம்மளுடைய டீக்கே லைஃப் ஸ்டைலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான டேஸ்டியான ஆனியன் தொக்கு தாங்க பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி, தோசை, இட்லியோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். வாங்க அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்மளோட வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போது ஒரு கடாய் வச்சுருக்கேன், கடாய் வந்து நல்லா காயட்டும். இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் வந்து ரெடி பண்ணிடலாம். நான் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன், அதே ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு, அதே ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, கொஞ்சோண்டு சீரகம் போட்டு நல்லா வந்து பொரித்து எடுத்துக்கலாம். நம்ம வந்து வெந்தயம் வந்து கம்மியான அளவு சேர்க்கணும், இல்லாட்டி வந்து கசப்பாக இருக்கும். எல்லாத்தையுமே வந்து நல்லா வறுத்து எடுத்துகிட்டேன். இதை வேற மிக்ஸ் தாடிக்கு மாற்றி நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது ஒரு கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து நல்லா காயட்டும். அது கூடயே நான் வந்து ஒரு 10 மீடியம் சைஸ் பூண்டு எடுத்து வச்சு நறுக்கி வச்சுருந்தேன், அதையுமே சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து நல்லா வந்து வதங்கட்டும். பாருங்கள், பூண்டு வந்து நல்லா வந்து வதங்கி வந்துருச்சு. அது கூடயே 4 மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து பெரிய ஆனியன் தான் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட வந்து சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா வந்து நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சாஃப்டாக வர அளவுக்கு வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மிளகாப்பொடி மட்டும் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கூடயே நம்ம அரைச்சி வச்சிருந்த கூடிய மசாலா பொருட்களையும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம். அந்த எண்ணெயிலேயே இந்த மசாலா பொருட்களும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி கொடுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நல்லா வதக்கிட்டேன். அப்புறம் இதுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எண்ணெயிலே வந்து நல்லா வதங்கட்டும். நம்ம ஊற்றிக்க எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வருது. இப்போது இந்த சமயத்தில் 1 நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி கரைச்சி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் தக்காளி எதுவும் சேர்க்காதனால புளிப்புக்காக நான் புளி சேர்த்துக்கிறேன். இது கூடயே நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், சூப்பராக வந்து நல்லா வந்து வெந்து வந்திருக்கு. இது கூடயே நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம ஊற்றிக்க எண்ணெயெலாம் வந்து நல்லா வந்து பிரிஞ்சு வரணும். அப்போ தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இந்த ஆனியன் தொக்கை வந்து நீங்கள் சப்பாத்தியோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். அதோட தோசையோடு வச்சு சாப்பிடும்போது, சாம்பார் சாதம், தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், ஆனியன் தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இதே அளவோட உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக வந்து பிடிக்கும். ஃபைனலாக வந்து நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம் வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பரான சுவையான ஆனியன் தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட டீக்கே லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.